இந்தியாவில் ஜியோவின் வருகையால் தொலைத்தொடர்பு துறையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருந்த பல நிறுவனங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டன. பின் வோடபோன் நிறுவனமும் ஐடியா நிறுவனமும் இந்தியாவில் கூட்டாக இணைந்ததன் மூலமாக வோடபோன் ஐடியா என்னும் புதிய தொலைத்தொடர்பு நிறுவனம் உதயமானது. ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளது அந்த நிறுவனம். இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு இடையே விலையை நிர்ணயிப்பதில் நிலவும் போட்டியால் வோடபோன் ஐடியாவின் மொத்த மதிப்பு பூஜ்யமாக குறைந்துள்ளது. வோடபோனின் தலைவர் நிக்ரெட் கூறுகையில், இந்தியாவில் வோடபோன் கலைக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் ஸ்பெக்ட்ரம் விலையை நிர்ணயம் செய்யறதுல ஏதாவது உதவி செஞ்சா மட்டும்தான் இதை தடுக்க முடியும் என்று கூறினார். ஜூன் 2018 வோடபோன் நிறுவனத்தின் சொத்து மதிப்பு சுமார் 2 பில்லியன் யூரோவாக இருந்தது. ஆனால் வோடபோன் ஐடியா இணைப்புக்கு பிறகு இந்த வருடம் மே மாதத்தில் அதன் சொத்து மதிப்பானது 1.5 பில்லியனாக குறைந்தது. வோடபோனின் இந்த வருட நிதிநிலை அறிக்கையில் பெரும்பாலான சருக்கல்கள் இந்தியாவில் இருந்தே வந்துள்ளன. இதில் குறைந்த மதிப்பு, தொடர் நஷ்டங்கள், குறைந்த பண சுழற்சி, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆகியவை அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கூறுகையில், வோடபோன் ஐடியாவுடைய இழப்பை ஈடு செய்யும் எண்ணம் இல்லாததால எங்க நிறுவனத்துடைய சொத்து மதிப்பு பூஜ்யமா குறைஞ்சிருக்கு. செயல்பாட்டு செலவுகளாலும் உச்சநீதிமன்றத்துடைய அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூஸ் குறித்த தீர்ப்பாலையும் நிகழ்ந்திருக்கு என்று கூறுகின்றனர். இது தொடர்பாக லண்டனில் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு பேசிய நிக்ரெட், இந்தியாவில் வோடபோன் நிறுவனத்துடைய சேவை கலைக்கப்படலாம். இதுக்கு அரசாங்கம் ஏதாவது தீர்ப்பளிச்சா மட்டும்தான் முடிவுக்கு வர முடியும். இல்லனா இதுதான் இறுதி முடிவா இருக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலை ஆபத்தா இருக்கிறதால தீர்வுகள் கிடைக்கல அப்படின்னா வேற வழியே கிடையாது. இதுக்கு மேல தொழில் செய்யறதுக்கான சாத்தியங்கள் இல்லைன்னா நிறுவனத்தை கலைக்கிறத தவிர வேற வழி இல்ல என்று கூறினார். இதற்கு மற்றொரு முக்கிய காரணமாக வோடபோன் நிறுவனம் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூஸ்க்காக உச்சநீதிமன்றத்துக்கு 80,000 கோடி ரூபாயை கட்ட வேண்டும் என்பதுதான். இத்தொகையை ஏர்டெல் நிறுவனமும் கட்ட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஜியோ நிறுவனம் இதைவிடவும் குறைவான தொகையை செலுத்தினால் போதுமானது. இந்தியாவில் அதிக அந்நிய முதலீடுகள் செய்வதில் வோடபோன் நிறுவனம் முதலிடம் வகிக்கிறது. இந்த நிலையில் தற்போதுள்ள சூழ்நிலையால் இனிமேலும் இந்தியாவில் முதலீடு செய்ய போவதில்லை என்கிற முடிவுக்கு வந்துவிட்டது வோடபோன். இது இந்திய நாட்டின் அந்நிய முதலீடுகளின் மதிப்பை நிச்சயமாக பாதிக்கும். இந்தியாவில் அந்நிய முதலீட்டாளர்களின் நன்மதிப்பை பெறுவதற்கு அதற்கேற்ற தொழில் சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டியது அரசின் கடமையாகும். வோடபோன் நிறுவனமும் இந்திய சந்தையை விட்டு விலக முடிவு செய்துவிட்டால் இந்தியாவில் தொலைத்தொடர்பு துறையில் ஜியோவுக்கு போட்டியாக ஏர்டெல் மட்டுமே இருக்கும். அது ஆரோக்கியமான போட்டியாக இருக்காது எனவும் குரல் எழுப்புகின்றனர் பொருளாதார நிபுணர்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.